தன் மகன் மிகவும் ஆசையாக காதலித்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து தாலி கட்டி குடும்பம் நடத்தியுள்ளார் தந்தை ஒருவர் நாகை மாவட்டம் வேதாராணியத்தை அடுத்துள்ள செம்போடை கிராமத்தைச் சேர்ந்தவர் முகேஷ் கண்ணன் இவருக்கு இருபது வயதாகிறது இவர் கல்லூரியில் படிக்கும் போதே இளம்பெண் ஒருவரோடு நெருக்கம் ஏற்பட்டு அந்த நட்பு காலப்போக்கில் காதலாக மலர்ந்துள்ளது அந்த காதல் கல்லூரியை கடந்து சென்னையில் வேலை பார்க்கும்போதும் தொடர்ந்து வந்துள்ளதால் இதனால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து வீட்டில் தெரிவித்துள்ளார்கள் கண்ணன் வீட்டில் திருமணத்திற்கு ஓகே சொல்ல பெண் வீட்டில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தனி அறையில் அடைத்து வைத்துள்ளார்கள் அந்த பெண்ணை இந்நிலையில் முகேஷ் கண்ணன் எனக்கு அந்த பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று வீட்டில் தெரிவித்துள்ளார் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்துள்ளார் தந்தை கருப்பு நித்யானந்தம் அந்த பெண்ணை தேடி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண்ணிடம் நான் தான் முகேஷுடைய அப்பா உங்கள் இருவரையும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்துள்ளேன் என்னுடன் வா என்று அழைத்து சென்றுள்ளார் தன் காதலித்த பையனுடைய தந்தைதான் என்று வீட்டில் யாருமில்லாதான் நேரத்தில் நைசாக சென்ற அப்பெண்ணிற்கு போகும் வழியில் நேர்ந்துள்ளது கொடுமை தன் மகன் காதலித்த இளம் பெண்ணை அழைத்து கொண்டு போகும் வழியில் சபலசாமியார் நித்தியானந்தாவை போல கருப்பு நித்தியானந்தருக்கும் இச்சை மூண்டுள்ளது யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று தன் மகன் ஆசி ஆசியாக காதலித்த பெண்ணை